மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமண் ஊராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் தெய்வீக திருமகனார் பூ முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அரங்கத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை ஆண்டுதோறும் அக்டோபர் 30 நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1969 ஆண்டு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததும் தேவர் திருமகனாரை பெருமைப்படுத்தும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பசும்பொன்னில் அமைந்துள்ள நினைவிடத்தை பார்வையிட்டதோடு அதன் சீரமைப்பு பணிகளையும் மேற்கொண்டார். 1974 ஆண்டு மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவச் சிலையை அப்போதைய குடியரசுத் தலைவர் வி கிரியவர்கள் மூலம் திறக்கச் செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்தார். 2007 ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 100 விழாவினை மாபெரும் அரசு விழாவாக நடத்தி காட்டினார். இவை மட்டுமா, தேவர் 100 விழாவினை முன்னிட்டு தேவர் நினைவுள்ளத்தில் அணையா விளக்கு, தேவர் இல்லம் புதுப்பிப்பு, 100 விழா வளைவு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் நம் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 2 நுழைவாயில்களிலும் ஆண்டுதோறும் தற்காலிகமாக அமைக்கப்படும் பந்தலுக்கு பதிலாக பொதுமக்கள் நலன் கருதி 1,55,34,000 மதிப்பீட்டில் ஒரு அரங்கம் மற்றும் நுழைவாயில் அருகாமையில் நிழற்குடம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். அந்த வகையில் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பசும்பொன்னில் தேவர் திருமகனாரின் நினைவகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை காணொளி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நன்றி அறிதல்களை உரித்தாக்குகிறோம். சுதந்திர போராட்ட தியாகி தேவி திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அவர்கள் பிறந்த நாள் விழா ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாட்டப்பட்டு வருகிறது. இவ்வளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வருகிறனர். அவ்வாறு வரும் பொதுமக்களின் வசதிக்காக 1,55,00,000 மதிப்பீட்டில் 9,500 சதுரடியில் பெரிய அரங்கம் கட்டப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தற்போது சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கென தனியா பாதை அமைக்கப்பட்டதால் பொதுமக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த அரங்கத்தை திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மண்மறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.